ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ இந்த பஸ்ல உட்காந்து எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை ஃபிலிம் சிட்டி. இது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஓன் பண்றது. இதான் நம்மளை கூட்டிட்டு போக போற கைடு. ஒரு ஹியூஜ் ப்ராப்பர்ட்டி உள்ள, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த மூவிக்குள்ள செட் போட்டிருந்தாங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது ஒரு சீரியலோட ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சாங்க. ஒரு பெரிய விநாயகர் சிலை அழகாக இருந்துச்சு. இது ஓம் சாந்தி ஓம் இந்த மாதிரி நிறைய மூவிஸுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஷூட்டிங் இடம் அப்படின்னு காமிச்சாங்க. இந்த மாதிரி அடர்ந்த காடாக இருக்கிற இடம் இருக்குது, அங்கே தான் லைக் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி உள்ளதோ இல்லை ஹாரர் இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கணும்னா அங்கே எடுப்பாங்கன்ட்டு காமிச்சாங்க. ஒரு உடஞ்ச வீடோட செட்டை, ஒரு கோவிலோடது. இது அப்புறமா நம்ம உள்ளே போயும் பார்க்கலாம். பரபரப்பான மும்பை சிட்டியில எல்லாம் ஷூட்டிங் பண்றது கஷ்டம். ஸோ அமிதாப் பச்சன், சல்மான் கான், ஷாருக் கான் போன்ற பெரிய நடிகர் நடிகைகளோட எல்லா மோஸ்ட்லி படத்தோட ஷூட்டிங்ஸ் எல்லாம் இங்கதான் நடக்குமா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா மும்பைல ஒரு காஷ்மீரோட செட்டப். நிறைய மூவிஸ்ல காஷ்மீரி அந்த சைடு உள்ள மாதிரி உள்ளதெல்லாம், லேக் மாதிரி உள்ள இடத்துல டான்ஸ் பாட்டு இப்படி எல்லாம் எடுக்கணும்னா அதுக்கு இந்த லொகேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஈவன் சம்டைம்ஸ் பேங்காக்கோட செட்டிங்ஸ் எல்லாம் கூட இங்க போட்டு தான் எடுப்பாங்களாம். இங்க ஒரு ஹெலிகாப்டர் ரெடி ஆயிட்டு இருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி உள்ள ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்ட் ஒர்க் எவ்வளோ கஷ்டம். நம்ம ஜஸ்ட் ஒரு மூவி இதை பார்த்துட்டு வந்துட்டு என்னத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். பட் அங்கே உள்ள ஒவ்வொரு விஷயம், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, அவங்களோட ஒரு கடின உழைப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு. கருவறையே காலியா இருக்கிற கோவில், ஜஸ்ட் கோவில் செட்டப். எந்த கதைக்கு தகுந்தாப்புல ஆஞ்சநேயர் வேணுமா, காளி வேணுமா, சிவன் வேணுமா, அதுக்கு தகுந்தாப்புல அந்த கோயிலை மாத்திக்குவாங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி உள்ள செட்டப், எதுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல இதை மாத்திக்கிறது. இது இந்த மாதிரி பிளே கிரவுண்டு ஸ்டேடியம் அது மாதிரி வேணும்னா இது, கோர்ட் இது, சர்ச் இப்படி ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் வேணுங்கிறதெல்லாம் அங்கே வச்சிருக்காங்க. அப்படி இந்த பிரைம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோங்கிறது பெருசு. அதில் போனோம்னா விண்டேஜ் காருங்களோட கலெக்ஷன் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தது, ஒரு மூவிக்காக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டுடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வால்யூம் ஒவ்வொன்று, இது மியூசிக்கல் ஆடிட்டோரியம்குள்ளே போகும்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி அந்த ஆர்ட் பண்ணியிருந்தாங்க வாலில். இன்னொரு வால் ஃபுல்லாக நம்மளோட சவுத் கல்ச்சர் எப்படி இருக்கும், கோவில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அப்படியே அடுத்த சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு அரசவை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவுமே எந்த மூவிக்கு ஒரு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல வைக்கிற மாதிரி உள்ள செட்டப் இருந்துச்சு. அப்படியே ஒரு என்ட்ரன்ஸ் இந்த சைடு பார்த்தோம்னா அஜந்தா எல்லோரா, மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு ஃபேமஸான இடம். நம்ம கூட அதில் பிளாக்ஸ் போட்டிருக்கோம் போனது. அதை பற்றின உள்ள ஒரு கேமரா, இப்படியெல்லாம் சிடி ஃப்ளாப்பி டிஸ்க் எவால்வ் ஆச்சுங்கிறது எல்லாம் அதில் இருந்துச்சு. அப்படியே உள்ள ஆடிட்டோரியம்குள்ள வந்தோம் அப்படின்னா இது மெயின் அந்த கிரீன் ஸ்க்ரீன் விஎஃப்எக்ஸ்ங்கிறது இந்த இப்போ உள்ளதில் ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படியெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு இது போட்டு காமிச்சாங்க. லைக் இப்படி ரெண்டு பேர் மட்டும் இருக்கிற கிரீன் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் அது பண்ணும்போது ஆளுங்கள் நிறைய இருக்கிற மாதிரி, ஒரு இடத்துலேருந்து எடுத்தோம்னா பின்னாடி லொக்கேஷனையே மாற்றி எடுக்கிற மாதிரி. ஸோ அதை எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு காமிச்சாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. சும்மா ஒரு ஆள் மட்டும் நடிச்சிட்டு பின்னாடி பார்த்தா நிறைய பேர் இருக்கிற மாதிரி, லைஃப் ஆஃப் பையில பார்த்துருப்பீங்க அதோடது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எங்கெங்க வேணுமோ எல்லா இடத்துலையும் போட்டோஸ் எடுக்கிறதுக்காக நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அங்கே போய் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஹிட் மூவியோட ப்ராப்பர்ட்டியும் வச்சிருந்தாங்க, லைக் பாகுபலியோட ட்ரம் மாதிரி. பக்கத்திலேயே த்ரீ இடியட்ஸ்ல உள்ள சீட்ஸ் மாதிரி. ஸோ நிறைய ஹிந்தி படம் பார்க்குறவங்க இங்கே ரொம்ப நல்லா ரிலேட் பண்ணலாம். எப்படி ராமோஜியில் பார்த்தோம்னா நம்மளால சவுத் மூவி கூட ரிலேட் பண்ண முடியுமோ. ராமோஜி ஃபிலிம் சிட்டிங்கிறது ப்ரைவேட்டோடது ரொம்ப பெருசு, இது கவர்மெண்டோடதுங்கிறனால. பட் ஹியூஜாக நல்ல ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. இது பத்மாவத் படத்தில் பண்ண ஃபுல் மாடலோட ஒரு மினியேச்சர் மாதிரி, ரிப்ளிகா மாதிரி சின்னதாக வச்சுருந்தாங்க. இது அங்கே உள்ள பழைய காலத்துலேருந்து முதல்ல சீனியர்லேருந்து உள்ள எல்லா ஆக்டர்ஸோட
ஃபோட்டோன்னு ஒரு வால்ல இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டியில லைக் ஏதாவது பர்த்டே மாதிரி பார்ட்டி நடத்தணும் அப்படின்னா கூட அதுக்குமே அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்டே வாங்கினாங்கன்னா. ஸோ அகெயின் ஃபோட்டோ செஷன். இந்த பைக்குமே ஏதோ ஒரு சம் ஆட்ல வந்த பைக் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்கள ஃபேமிலி மெம்பர்ஸை ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் ஒரு ஆடிட்டோரியமில் இந்தியன் மூவியோட ஹிஸ்ட்ரி எப்படி எப்படி எல்லாம் எவால்வ் ஆச்சு, சீனியர் ஆக்டர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ளவங்களை அந்த இது எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டோட அந்த நாலேஜ் ஃபுல்லாக வர அளவுக்கு ஒரு குட்டி ஷார்ட் மூவி மாதிரி போட்டு காமிச்சாங்க. மூவி மேக்கிங் இண்டஸ்ட்ரி மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியில் உள்ள சில டிபார்ட்மெண்ட்டை பற்றினா சில சில விஷயங்களை இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சதும் அது உங்க கூட ஷேர் பண்ண முடிஞ்சதுலையும் ரொம்ப சந்தோஷம். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விளாகோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.